கொடுப்பதை கொடுத்தால் காட்டுவதை காட்டுவோம் என்கிற அளவுக்கு தான் இப்போது நடிகைகள் இருக்கிறார்கள். என்று சொன்னால் சினிமா ஷோ பிஸ்னஸ் அப்படி. நடிகையிலே ஒரு குத்தாட்டத்துக்கு 50 லட்சம் கொடுத்தியா? கொண்டா 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 போர்வை ஓத்தி கொண்டு வந்த வரலட்சுமி சரத்குமார் தமிழில் நாட்டுக்கட்டை கிராமத்து பெண் என்று வேடமணிந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் தெலுங்கில் போட உடனே தொடையை காண்பித்து கொண்டு முன்பக்கத்தை காட்டிக்கொண்டு அங்கே உலா வருகிறார். ஐயோ நீச்சல் ட்ரெஸ்ஸா? மாட்டே மாட்டேன் என்று அலறி துடிப்பவர்கள் கூட, ஏமா சம்பளம் என்ன பேசணும், 30 லட்சமா 70 லட்சம் தரோம் அப்படின்னு சரிங்க இப்படி சொல்லுற நடிகைகள் இருக்கிறாள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவர் பத்மினியா ஐயே என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய கவர்ச்சி ரத்தநாளங்களை மிரட்டியது என்று சொல்லலாம். 90கள் வரை கவர்ச்சி நடனத்துக்கு என்று பலர் இருந்தார்கள். 2000ல் பார்த்தீங்கன்னா நிறைய கேரள வரவுகள், ஆந்திர வரவுகள், இதை மீறி மும்பை வரவுகள், மும்பை வரவுகள் நிறைய. அந்த காலத்தில் மும்பையிலிருந்தே மும்தாஸ், ஹெலன் ஆகியோர் நடனம் அடைகிறார்கள். ஹெலன் டான்ஸ்லாம் பிச்சு உதறும். சிவாஜி கணேசன் படத்திலும் சரி, எம்ஜிஆர் படத்திலும் சரி, ஹெலனுடைய நடனங்கள் இடம்பெற்றது. ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் எல்லோருமே எதுக்கிய தனியாக கவர்ச்சி நடனம்னு இன்னொரு நடிகைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நாங்களே நடனம் ஆடுகிறோம் கவர்ச்சியாக என்று முன்வந்தார்கள். தமிழச்சிகள் யாரும் அந்த மாதிரி கவர்ச்சி நடனம் ஆட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பொதுவாக தமிழச்சிகளே நடிக்க வர மாட்டாங்க, அது வேறு விஷயம். புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் சமந்தா ஒரு ஆட்டத்தை ஆடி 1,50,000 ரூபா சம்பளத்தை வாங்கி கிட்டத்தட்ட அந்த படம் 200 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஏன்? சமந்தாவுடைய குத்தாட்டம்.